गौरव उपरासवान सभी अमर मे मदान प्रच्ने तीर्वाचड़ प्रदेश सेल तनिया कल कनिया कल निवर्तिमेंटी कटोते प्रस्तावर मुझे प्रदेश मुनवे मटकड़ प्रदेश प्रदेश मेरा किन्या कल कलवाल इंडमाचार प्रदेश अन्मूरिया प्रदेश पाठशाला मानव आरपाटी होराटते अंग आश्रिय पचाक इंडम आलूरुडे तलमे विशेष कूटमान कष्ट प्रदेश ग्राम प्रदेश आना कलचरव मुझे मुख्य मुझे
நீங்கள் இந்த இந்த கல்வி திணைக்களத்தை கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஒத்தாசைக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு கல்வி நிர்வாக ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். இன்னும் பொறிமுறையை உருவாக்குவோம் உருவாக்குவோம் என்று இன்று எத்தனை தடவை இந்த மாகாண சபையில் பேசப்பட்டிருக்கின்றது? உருவாக்கப்பட்டிருக்கின்றதா? இல்லை. எனவே இது உருவாக்கப்பட வேண்டும். மீண்டும் இந்த மாகாண சபையை சூடாக்கி விட்டு செல்கின்ற ஒரு மாகாண சபையை இல்லாமல் மாகாணத்தில் இருக்கின்ற முக்கியமான கல்வி அமைச்சர் அடிப்படையில் இதற்கான தீர்வை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு இங்கு எங்களுடைய கௌரவ துறையிட்டம் அவர்கள் பேசும் பேசுகின்ற பொழுது மிகவும் வேதனைப்பட்டு சொல்லியிருந்தார். உண்மையிலே கஷ்ட பிரதேசத்தில் இருக்கின்ற மாணவர்கள் இன்று அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. நகரப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கின்ற அதே கல்வி சமமான கல்வி இன்று கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் கிடைக்க வேண்டும் என்று அரசாங்கத்தினால் முழு வசதியிலும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிடைக்கப்படுகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். இன்று திருவண்ணாமலை உதாரணம் எடுத்து பார்த்தால் முழு ஆசிரியர்களும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அதே சந்தேகம் வருகின்றது. கல்வி வலயத்தைச் சேர்ந்த கல்வி பணிப்பாளருடைய தங்களுடைய வேண்டியவர்களை அவர் அந்த நகரப்புறத்தில் வைத்திருக்கின்றார்களா அல்லது கிராமப்புறத்தில் உள்ள பாடசாலையில் உள்ள மாணவருடைய கல்விக்கு யார் வகை சொல்வது? எனவே இந்த விடயத்திலே நான் நினைக்கிறேன் கல்வி அமைச்சரிடத்திலே நான் கடந்த மாகாண சபையில் போட்ட கேள்விக்கு இதிலே பதில் தருவார்கள் எதிர்பார்க்கின்றேன். நான் இதிலே கல்வி அமைச்சரை இந்த விதத்தில் நான் குறை சொல்லவில்லை. இந்த மாகாணத்துடைய கல்வி என்ற அடிப்படையில் இதற்கான ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டு இதற்கு தீர்வு புறப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மாகாண சபை அமர்வின் பொழுதும் சொன்னேன், நாங்கள் அதிகமானோர் மாகாண சபை உறுப்பினர்களை 37 பேர்ல 37 பேர மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த மாகாணத்துடைய கல்வி. அந்த வகையில் இந்த கல்வி மீது எல்லோரும் அக்கறையாக இருப்பது என்பது நல்ல ஒரு விஷயம். ஆனால் சில உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கல்வி என்பது இந்த மாகாணத்தினுடைய ஆளணியினரிலே 3/2 ஆளணியினரை கொண்டிருக்கின்ற ஒரு அமைச்சு திணைக்களம். இந்த மாகாணத்திலே அதிக கூடிய ஆளணியினரை கொண்டிருக்கின்ற மாகாண கல்வி திணைக்களம் மாகாண கல்வி திணைக்களம். ஆகவே மிகப்பெரிய ஆளணியினரை வைத்து அவர்கள் மீது கண்காணிப்பு செலுத்தி அவர்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கின்ற ஒரு மாகாண கல்வி திணைக்களம் மாகாண கல்வி அமைச்சு. இப்பொழுது எழுந்திருக்கிற ஒரு விஷயம், இப்பொழுது நீங்கள் பேசிய விஷயம் இந்த இடமாற்றங்கள் பற்றியது. அதுக்கு முன்பதாக அதுக்கு நான் பதில் சொல்வதற்கு முன்பதாக பாடசாலை ஆசிரியருடைய பற்றாக்குறை பற்றி பிரதானமாக திரு நடராஜா அவர்கள் சொன்ன விஷயங்கள் கவனிக்கத்தக்கது. இந்த பாடசாலை ஆசிரியருடைய பற்றாக்குறை தொடர்பாக கணித விஞ்ஞான ஆங்கில ஆசிரியர்களை எங்களுடைய மாகாணத்திற்கு உள்ளீர்ப்பு செய்வதற்காக புதிதாக நியமனம் செய்வதற்காக 1134 வெற்றிடங்கள், அதாவது கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் மூன்று பாடங்களுக்கும் பட்டதாரிகளையும் டிப்ளமோதாரிகளையும், ஆங்கில பாடத்திற்கு மாத்திரம் பட்டதாரிகளையும் டிப்ளமோதாரிகளையும், கணித விஞ்ஞானத்திற்கு பட்டதாரிகளை உள்ளெடுப்பதற்காக இந்த மூன்று பாடத்திற்கும் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் 1134 பட்டதாரிகளை உள்வாங்குவதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டு இப்பொழுது அதற்கான பரீட்சையும் கடந்த சனிக்கிழமை முடிவடைந்திருக்கிறது. இந்த 1134 பட்டதாரிகளிலே 823 பட்டதாரிகள், அந்த 823 ஆசிரியர்கள் தமிழ் மொழி மூலமான ஆசிரியர்களாகவும் 311 ஆசிரியர்கள் சிங்கள மொழி மூலமான ஆசிரியர்களாகவும். 1134 பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் விரைவாக ஏற்படுத்துவோம். அப்படி அந்த சூழ்நிலை வரும் பொழுது பெருமளவு எங்களுடைய மாகாணத்திலே இருக்கின்ற இந்த கணிதம் விஞ்ஞானம் ஆங்கில ஆசிரியருடைய தேவை நிறைவு பெறும். ஆனால் இந்த நியமனங்கள் பாடசாலை அடிப்படையிலான நியமனங்கள், எந்த பாடசாலைகளுக்கு எந்தெந்த பாடங்கள்ல
தேவைகள் இருக்கிறதோ அதை ஒட்டிதான் விண்ணப்பங்கள் கோரப்பட்டது அதை ஒட்டிதான் நேர்முகப்பரீட்சை நடைபெற்று நியமனங்கள் வழங்கப்படும் ஆகவே திரு நடராஜா அவர்கள் சொன்னது போல இந்த பிரதான இந்த பாடங்களுக்குரிய இந்த நியமனங்கள் பெருமளவுக்கு இந்த இந்த வருட நினைக்கணும் ஒரு மாத காலம் இரண்டு மாத காலங்களுக்குள்ளே இவர்கள் நிறைவேற்றப்படலாம் அடுத்த விடயமாக இந்த இடமாற்றம் தான் மிகப்பெரிய அளவில் இடம் பிடித்தது நீங்கள் பற்றாக்குறை என்று சொன்னாலும் இடமாற்றங்கள் தொடர்பாக இப்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்திலே குறிப்பாக சல்குடா வலயம் அடுத்ததாக மட்டக்களப்பு மேற்கு வலயம் திருவோணமலை மாவட்டத்தில் மூதூர் வலயம் இந்த மூன்று வலயங்களும் இப்பொழுது சில நாட்களாக அல்லது ஒரு மாதம் நாங்கள் சொல்லலாம் ஆசிரிய பற்றாக்குறையினால மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு அதனாலே பாடசாலைகள் பெற்றோர்களிடத்திலே பல குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு ஐந்து பாடசாலைகள் ஐந்து பாடசாலைகளிலே ஆசிரியர்களை கோரி போராட்டங்களும் நடைபெற்றிருக்கின்றன அந்த போராட்ட சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் மட்டக்களப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே சென்றிருக்கின்றார்கள் இது பற்றி நானும் அவர்களோடு உரையாடி இருக்கின்றேன் இப்பொழுது நடந்திருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்றால் கடந்த காலங்களிலே நீங்கள் சில பேர் அதனை குறிப்பிட்டிருக்கிறீர்கள் கடந்த காலங்களிலே பேசாமல் இந்த விஷயங்களை விட்டுவிட்டு வசதி குறைந்த பின்னங்கிய வலயங்களுடைய அந்த அந்த ஆசிரிய சேவைகளை பெருமளவுக்கு கவனிக்காமல் அப்படியே விட்டு 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 அந்த வசதி குறைந்த பிரதேசங்களில் இருந்து இடமாற்றங்களை பெற்றுக்கொண்டும் வசதியான பிரதேசங்களுக்கு ஆசிரியர்கள் போகும் பொழுது 18 இடமாற்றங்களை வழங்காமல் விட்டு 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 வந்து சேர்ந்த அந்த சுமையை இப்பொழுது நாங்கள் சுமந்து கொண்டிருக்கோம் இப்ப நான் கல்வி அமைச்சர் என்ற முறையில நீங்கள் எல்லோரும் என்னை விமர்சிக்கக்கூடிய அளவில் இப்பொழுது வந்திருக்கின்ற நிலைமைக்கு காரணம் கடந்த காலத்துல அப்படியே தேங்கி 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 வந்த சுமை இப்பொழுது என்னுடைய தலையில இறங்கி இருக்கிறது நான் அதை ஏற்றுக்கொள்றேன் நான் அதை விட்டு போகலை நீங்கள் இவ்வளவு பேரும் விமர்சித்தால் போல நான் இதை விட்டு கொண்டு போக மாட்டேன் ஆகவே இப்பொழுது நான் விட்டு விட்டு போக மாட்டேன் திருவோணமலை வடக்கு வலயம் அது முழுக்க சிங்கள பாடசாலைகள் நாளை ரெண்டு மூன்று தமிழ் பாடசாலைகள் போன பொழுது அங்கே கொஞ்சம் குறைபாடு சிங்கள ஆசிரியர்களை புதிய ஆசிரியர்களை எங்களுடைய பாடசாலைக்கு நியமித்து விட்டு வெற்றிடங்களுக்கு ரெண்டு மாதம் மூன்று மாதம் போன உடனே எல்லோரும் சேர்ந்து இடமாற்றங்களை கொடுத்து விட்டார்கள் தற்காலிகமாக கொடுத்து பல நிரந்தரம் ஆகி விட்டார்கள் இதுதான் இங்கே நடந்த விஷயம் இதெல்லாம் கடந்த காலத்துல நாங்கள் இல்லாத காலத்துல நடைபெற்ற விஷயங்கள் எல்லாம் தேங்கி தேங்கி இப்பொழுது வந்திருக்கிறது ஆகவே இந்த இடமாற்றங்களுக்கு 18 அடிப்படையில் இடமாற்றங்களை இந்த வருஷம் தான் செய்திருக்கிறோம் இந்த வருடம் தான் இந்த நான் சொல்லுகின்ற இந்த கற்குடா மூதூர் மட்டக்களப்பு மேற்கு போன்ற வலயங்களுக்கு 17களையும் வழங்கி ஒரு வட்டாந்த இடமாற்றத்தை செய்தபொழுது எங்களுடைய எதிர்பார்ப்புகளை மீறி இந்த 17கள் சரிவர போய் சேரவில்லை அவர்கள் மேன்முறையோடு செய்திருக்கிறார்கள் எல்லோரும் மேன்முறையோடு நாங்கள் அனுமதிக்கத்தான் வேண்டும் மேன்முறையோடு முடிந்ததுக்கு பிறகு அந்த மேன்முறையோடுலே சில நியாயங்களை ஏற்றுக்கொண்டும் அநேக மற்றவர்களை அவர்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு போக வேண்டும் என்ற கட்டளைகள் கொடுக்கப்பட்ட பொழுது சில பேர் போயிருக்கிறார்கள் சில பேர் போகவில்லை இந்த நிலையிலும் கூட இந்த வலயங்கள்ல ஆசிரியர் பற்றாக்குறை தீரவில்லை ஆகவே மேலும் அதனை திருத்துவதற்காக 80 ஆசிரியர்களை திருவோணமலை வலயத்தில் இருந்தும் மட்டக்களப்பு வலயத்தில் இருந்து எடுத்து இந்த மூன்று வலயங்களுக்கு கற்குடா மூதூர் மட்டக்களப்பு மேற்கு வலயங்களுக்கு நாங்கள் அண்மையில் ஒரு கடமைக்கு முதல் இடமாற்றம் செய்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த கஷ்டப்பட்ட வலயங்களுடைய ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்க்காமல் இருப்பதற்கு எண்ணவில்லை தீர்க்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நான் இதை நினைத்து கருதி கொண்டு போனால் நேரம் போகும் ஆனால் சில விஷயங்கள் சொல்லப்பட்டது திரு நடராஜா அவர்களாலும் திரு துரகட்டம் அவர்களாலும் திரு அன்பல் அவர்களாலும் சில வலய கண்காணிப்பாளர்களால் சில விஷயங்கள் சரியாக உண்மைக்கு உண்மையான தகவல் கொடுக்கப்படாததனால் சில வலைகளிலே இந்த சில புலவுபடிகள் ஏற்படுகிறது அதாவது இடமாற்றங்கள் பெற்று போகிறவர்கள் மேன்முறையோடு கேட்பதற்கு இப்பொழுது ஆகியவர்கள் சொன்ன சில உதாரணங்கள் போலதான் சில விஷயங்கள் அப்படி சில வேளைகளில் சில விடுமாறுகள் இருக்கலாம் ஆகவே அந்த விஷயங்களை அதாவது அந்த அந்த விஷயங்கள் அந்த விடுமாறுகளை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஆனால் இந்த வசதி குறைந்த பாடசாலைகள் தூர பாடசாலைகள்
கஷ்டப்பிரதேச பாடசாலைகளுக்கு நாங்கள் ஆசிரியர்களை எவ்வாறாவது நாங்கள் கொடுக்கவே வேணும். துரையண்ணன் அவர்கள் ஒரு சவால் விடுத்திருக்கிறார், இந்த வருஷத்துக்கிடையில நீங்கள் இந்த பிரச்சனை நாங்கள் இனி இந்த கல்வி அமைச்சு தேவையில்லை அப்படி முடிவுகளை குறைக்க வேணும் என்ற விஷயம் எல்லாம் சொன்ன. எங்களுக்கு ஒரு மூன்று உபாயத்தை நான் வைத்து செயல்படுகிறேன். ஒன்று, இருக்கிற வசதி கூடிய பிரதேசத்திலிருந்து ஆசிரியர்களை வசதி குறைந்த பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்வது ஒன்று, அது பொழுது செய்து முடித்திருக்கு, முழுமையாக வெற்றி பெறவில்லை என்றாலும் செய்து முடித்திருக்கு. இரண்டாவது, இந்த கணித விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியர்களை நாங்கள் அதற்கான நியமனங்கள் நடக்கும் பொழுது ஒரு கணிசமான அளவு அந்த பாடங்களுடைய வெற்றிடங்கள் நிரப்பப்படும். அதனை விட இப்பொழுது இந்த கல்வி கல்லூரிகளில் இருந்து ஆசிரியர்கள் அடுத்த மாதம் அளவு வருவார். அந்த ஆசிரியர்களை பிரதானமாக இத்தகைய பிரதேசங்களுக்கு நாங்கள் புதிய நியமனங்களை அவர்களை அந்த பயிற்சியின் கொடுக்கக்கூடிய அந்த நியமனங்களை கொடுப்பதன் மூலமாக இத்தகைய உபாயங்கள் மூலமாக இந்த பிரதேசங்களுடைய இந்த ஆசிரிய பற்றாக்குறை விஷயங்களை நாங்கள் தீர்ப்பதற்கு யோசித்திருக்கிறோம். அத்தோடு நீங்கள் ஒரு சில மாகாண சபை உறுப்பினர்களும் கௌரவ அமைச்சர் ஆரியவரி கணபதி அவர்களும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், இந்த அட்வான்ஸ் லெவல் தராதரத்தோட ஆசிரிய உதவியாளர்கள் என்ற அடிப்படையில சில பிரதேசங்கள் கச பிரதேசங்களாவது அவர்களுக்கான நியமனங்களை கொடுப்பது பற்றி சிந்திக்க முடியுமா என்பது அதை நாங்கள் சிந்திக்கலாம். இந்த கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் அந்த நியமனங்கள் முடிந்ததற்கு பிறகு அதன் மூலம் சில தூர பிரதேசங்களுக்கு டீச்சர்ஸ் வரவில்லை என்றால் அந்த பிரதேசங்களை மையமாக வைத்து நாங்கள் இந்த ஏஎல் தராதரத்தோடு ஆசிரியர்களை நியமிக்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அதற்கிடையில இந்த மட்டக்களப்பினுடைய கல்குடா மட்டக்களப்பு மேற்கு மூதூர் போன்ற பிரதேசங்கள்ல ஒரு கொந்தளிப்பு நிலைமை வந்து இருக்கிறது. ஆகவே அந்த விஷயத்தை கையாளும் பொழுது இந்த பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் போராட்டங்களை செய்வதற்கு முற்படுகின்ற சில குழப்ப சக்திகளும் இருக்கு. உண்மையாக பெற்றோர்கள் கொந்தளிக்கிறத நாங்கள் நியாயமில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் இதற்குள்ள புகுந்து விளையாடுகிற சில சக்திகள் பற்றி நாங்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மட்டக்களப்பை சேர்ந்தங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் இது தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை நாங்கள் ரோட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த ரோட்டை மறைச்சு பல பிரச்சனைகளை செய்வதன் மூலம் அந்த பிள்ளைகளை பிள்ளையான வழிகளில் நாங்கள் விட அதாவது வழி நடத்துவதாகவும் போவோம். மிக உணர்ச்சி விதமாக நாயகர் அவர்கள் பேசினார்கள், நீங்கள் ஏதாவது செய்யாமல் விட்டால் நானும் சேர்ந்து நிப்பன் போட்டுக்கு போவோம் சொல்லி இது உணர்ச்சி வசமாக பேசுகிற ஒரு விஷயம் இல்லை. இதுல நான் கல்வியில அரசியல் ரீதியாக எந்த விதமான பாகுபாட்டையும் நான் காட்டவில்லை. நீங்க திரும்பி ரெண்டு மூணு தரம் சொன்னீர்கள், நாங்கள் பாகுபாடு காட்டுகிறோம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையிலே கல்வி தான். நான் இப்ப இது இன ரீதியாகவோ சமய ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ நாங்கள் பாகுபாடு காட்டி பாடசாலைகளுக்கு நாங்கள் எங்களுடைய கல்வியை வழங்க முடியாது. ஆகவே இதுல ராஜீத் அவர்களுக்கு கொந்தளிப்பு இருக்கிறது. திரு அன்பர் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களும் உண்மை, நான் இல்லையே என்று சொல்லவில்லை. குற்றவாளி அன்னூரிய ரெண்டு மூன்று நாலு தடவை அந்த போராட்டங்களை நடத்திய பொழுது ராகியர்களோடு தொடர்பு கொண்டார்கள், அன்பர் அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். அதுக்குரிய சில விஷயங்களை நாங்கள் செய்து கொடுத்தோம். ஆனால் சொன்னபடி திருவோணமலை வலய கணிப்பணிப்பாளர் தங்களுக்கு அந்த ஆசிரியை அனுப்பவில்லை என்ற குறைபாடு சொல்லப்பட்டது. அடுத்தது இந்த வலய கணிப்பணிப்பாளர்கள் சிலரை ஒழித்து வைத்திருக்கிறார்கள், அவர்களை விடாமல் என்று சொன்ன விஷயங்கள் இருக்குது. இதுவரை நான் பார்க்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கிடையில எனக்கு இந்த வசதி குறைந்த பிரதேசங்கள் குறிப்பாக இந்த நக்குராமூர் போன்ற பிரதேசங்களுக்கு ஆசிரியர்களை அனுப்புவதில் நான் இவ்வளவு நாளும் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தபடியினால சில விஷயங்களை எனக்கு நான் கவனிக்க முடியாமல் போயிருக்கலாம். இதை நாங்கள் நிதானமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் உசுப்பேற்றி பேசுறதன் மூலம் சும்மா இருக்கிறாங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து பிள்ளைகளை கொண்டு ரோட்டில் விட்டு செய்ய முடியாது. ஆகவே சில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது, சில குழப்ப நிலைமைகள் ஏற்பட்டிருக்கிறது. நான் யாருக்கும் இந்த இனத்துக்கும் அல்லது இந்த பிரதேசத்துக்கும் ஜாதகமாக பாதகமாகவும் நான் செயல்பட மாட்டேன். ஆகவே இந்த விஷயத்துக்கு நாங்கள் ஒரு படிப்படியாக இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய பார்ப்போம்.